பிறக்காத காட்டுக்குள்ளே பிறக்காத பிள்ளைகள் போல பண்ண போறோம். ஆனா வெளியில பாத்தீங்கன்னா வந்து நல்லா வந்து வெயில் சூப்பராக அடிக்குது. ஸோ இன்னைக்கு வாக்கிங்கு போக முடியாது. ஹாய், வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா 3 days ப்ளாக் தான் பார்க்க போகிறீங்க. சாட்டர்டே, சண்டே அண்ட் மண்டேவோட மார்னிங் ரொட்டீன் மூணையும் சேர்த்து தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ நம்ம சேனலை வழக்கம் போல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் மிஸ் ஆகாமல் பார்க்கலாம். அண்ட் டெய்லியும் கிளீனிங் மோட்டிவேஷன் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து வால்மார்ட் வந்திருக்கேன் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு. நாளைக்கு ஒரு பாட்லாக் இருக்குது, திவாலி பார்ட்டி ப்ளஸ் பர்த்டேவும் இருக்குது. அதனால் அதுக்கு சமைக்கிறதுக்கு நான் காலிஃப்ளவர் அப்புறம் இன்னொரு குட்டி பர்த்டே பார்ட்டிக்கு கிஃப்ட்டு அதெல்லாம் எடுக்க வந்தேன். வாங்கிட்டு அதியா ஃப்ரெண்டுக்கு பர்த்டே, ஸோ கிஃப்ட் வாங்கிட்டு பாட்லாக் எல்லாம் வாங்கிட்டு இப்போ நாங்கள் ஹெலன்க்கு வந்து ஆன் த வேல பார்த்திங்கன்னா பாயில்டு பீனட்ஸ் வந்து இருந்தது. ஸோ இது எப்படின்னா நம்ம ஊர் ஏற்காடு மாதிரி ஊட்டி கொடைக்கானல் சொல்ல முடியாது, அது ஸ்மோக்கிஸ் தான் வந்து அந்த ஃபீல் கொடுக்கும். இதுக்கு எப்போவுமே எனக்கு ஒரு மவுண்டெயின் மாதிரி தான், குளிர் மவுண்டெயின் மாதிரி தான். ஆனால் அங்கே நம்ம ஊர்லெலாம் சுண்டல் கார்ன் இதெல்லாம் வேக வச்சு வச்சுருப்பாங்க, பாயில்டு பீனட்ஸ். இதை பார்க்கும்போது அந்த ஃபீல் தான் எனக்கு வந்தது. இப்போ நாங்கள் கிளம்பி கலர்ஸ் பார்க்க போகிறோம். இதோட கலர்ஸ்லாம் முடிஞ்சிடும், லீவ்ஸ் எல்லாம் கொட்டிடும். இப்போ தான் வந்து நல்லா கலர்ஸ்லாம் பார்த்துடலாம், இல்லைனா அடுத்த வருஷம் வரை வெயிட் பண்ணும். நாங்கள் இவ்வளோ நாள் போகணும் போகணும்னு சொல்லிட்டு போகவே இல்லைங்க. ஸோ கடைசியில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது, அதனால் நாங்கள் இன்றைக்கி போய் பார்த்துட போகிறோம், உங்களுக்கும் காட்ட போகிறோம். ஸோ ஆன் த வேல ஒரு குட்டி டீ பிரேக் மாதிரி ஒரு ஸ்பாட்டில் நிறுத்திட்டு எனக்கும் ரொம்ப ஃபேவரட் எதுனா அந்த ஃப்ரைஸ் தான். இதை தவிர எங்களுக்கு ஆப்ஷனும் கிடைக்காது வெளியில போனா, அதனால ரெண்டு பேரும் முக்கிட்டு இருப்போம். அக்டோபர் டு நவம்பர் வந்து கலர்ஸ் நல்லா இருக்குங்க, அதுவும் வந்து ஏர்லி நவம்பர்ல கலர்ஸ் பீக்ல இருக்குமா. ஸோ இன்னும் கொஞ்சம் கலர்ஸ் கூட நல்லா இருக்குங்க. ஸோ அடுத்து அதுவும் நாம பார்க்க போகிறோம். எல்லோ, ஆரஞ்ச், ரெட், க்ரீன் இதுதான் வந்து மெயினாக கலர்ஸ் இருந்ததுங்க ஃபுல்லாக. ஃபோட்டோஷூட்லாம் இந்த டைம் நிறைய பேர் வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ நிறைய பேர் ட்ரோன்லாம் வச்சு எடுத்துகிட்டு இருந்தாங்க. சன் செட்டு நாங்கள் வந்து பார்க்க முடியல. ஸோ வந்து அந்த சன் மறைய மறைய ஈவினிங் டைம், அதை மதியம் விட ஈவினிங் வந்து லேட் ஆக ஆக கலர்ஸ் வந்து ரொம்பவுமே நல்லா இருந்தது பார்க்குறக்கு. திறக்காத காட்டுக்குள்ளே திறக்காத பிள்ளைகள் போல. இந்த ரெட், ஆரஞ்ச், எல்லோ இது மூணும் சேர்ந்து பார்க்கவே வந்து ரொம்ப அழகாக இருந்ததுங்க. ஸோ வந்து ஃபுல்லாக கலர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு திகட்டவே இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிப் டாப்பாக ரெடி ஆயாச்சு. ரெடி ஆகிட்டு நம்ம வந்து திவாலி பாட்லாக் போயிட்டு வரலாம். என்ன பண்றீங்க திருட்டு குட்டி? ஸோ பாட்லாக்கில் பார்த்தீங்கன்னா நிறைய ஐட்டம்ஸ் இருந்தது, வெஜ் நான்வெஜ்னு ரெண்டுமே இருந்ததுங்க. ஸோ எல்லாத்தையும் ஒரு கட்டு கட்டியாச்சு, ஏன்னா காலையிலேருந்து சமைச்சிட்டு வந்ததில் பயங்கரம் வந்து டயர்டு. ஸோ வந்து உட்காந்து கொஞ்சம் நேரம் பேசிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன், அதுக்கப்புறம் தான் வீடியோ எடுத்தேன். அதனால தான் நான் முன்னாடியே வந்து காட்டலை, சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் தான் எனக்கு எனர்ஜி வந்தது எடுக்கிறதுக்கு. ஸோ இதெல்லாம் தான் ஐட்டம்ஸ். நான் பார்த்திங்கன்னா கோபி சில்லி போட்டுட்டு போயிருந்தேன். ஸோ எங்கள் ஃப்ரெண்டுக்கும் அன்னைக்கு பர்த்டே, ஸோ ரெண்டுக்கும் சேர்த்து செலிப்ரேட் பண்ணியாச்சு. ஹாப்பி பர்த்டே.
ஹேக்கர்ஸ் பண்ண போறோம். தின தின தீபாவளி மாதிரி நாங்கள் வந்து ரெண்டு பார்ட்டி வந்து இதாகிச்சு. ஒன்று வந்து எங்கள் வீட்டில் வெடிச்சது, இன்னொன்று வந்து ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து செலிப்ரேட் பண்ணது. ஸோ வந்து இந்த வாரம் ஃபுல்லாகவே வந்து இந்த வாரம் திவாலி வாரம் மாதிரி திவாலியாக போச்சுங்க. ஒவ்வொரு நாள் கலர்ஸ் பார்க்க போகிறோன்னு சொல்லி அதில் ஒரு நாள் போச்சு, அப்புறம் ஷாப்பிங் பண்ணுறதுன்னு. இன்னொரு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா இந்த பார்ட்டியில் போயிடுச்சு. ஸோ இந்த வீக்கெண்ட் வந்து அப்படியே பிஸியாக போயிடுச்சுங்க. ஸோ மண்டே வந்து பேக் டு ரொட்டீன், என்னோடய மார்னிங் ரொட்டீன் தான் இந்த இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இன்றைக்கி லாண்ட்ரி டே. ஹாய், இன்றைக்கி மண்டே பார்த்திங்கன்னா, ஸோ மண்டே மார்னிங் பார்த்திங்கன்னா ஒரு வேலையும் ஓடலை. ஏன்னா இன்னைக்கு அதியா ஸ்கூலுக்கு லீவு, ஏன்னா சிக் டே தான் இருக்குது. டெம்பரேச்சர் இல்லை. ஸோ மேடம் பார்த்தீங்கன்னா அது சிக் பேபி மாதிரியாக இருக்குது. நோ ஷர்ட்ஸா? சொறி ஆகிடும். நீ அப்போ தூங்கலாமா? அது மட்டும் வேண்டாம் இல்லைம்மா, தூங்கணும். நான் ஏன் லீவ் போட்டேன், ரெஸ்ட் எடுக்கணும் தான் லீவ் போட்டேன். போய் தூங்கு, தூங்கலாம் நடா, தூங்கலாம். நேற்று வந்ததும் தூங்கியாச்சு. ஸோ இன்றைக்கி மார்னிங் தான் எல்லாத்தையும் பண்ண போகிறேன். கிச்சன் வந்து மகா கேவலமாக இருக்குது. ஸோ சிங்கெல்லாம் வந்து எடுத்து வைக்கணும், டிஷ்வாஷர் அன்லோட் பண்ணணும், அதுக்கப்புறம் என்னோடய மார்க்கெட் பேஸ்கெட்டை ஃபில் பண்ணணும். ஸோ இது மாதிரி இந்த வேலை எல்லாம் தான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் நிறையவே இருக்குது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவள் எவ்வளோ வேலையை என்னை வந்து ஆக்டிவாக பண்ண விடுவான்னு தெரியல. ஸோ இன்றைக்கி தக்காளி சட்னி, கோதுமை தோசை, இது தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு. ஸோ அடுத்து கடைக்கடைன்னு டிஷ்வாஷர்லாம் லோட் பண்ணி முடிச்சுட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அரேஞ்ச் பண்ணிவிட்டு எனக்கு நெக்ஸ்ட்டு வந்து லாண்ட்ரி போடுற வேலை இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அத்தியா ரூமு எந்த அழகில் இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இந்த வீக்கெண்ட் முடிச்சு ஒரே கூத்து பண்ணி வச்சுருக்கா. ஸோ அடுத்து வந்து என்னோடய மார்க்கெட் பேஸ்கெட்டில் ஃப்ரூட்ஸ்லாம் நப்பிட்டு அடுத்து பண்ண வேண்டிய வேலை என்னென்னா அத்தியாரமாக க்ளீனப் பண்ணும். வீக்கெண்டால் பயங்கர டாய்ஸ் வந்துடுச்சுங்க. ஸோ ஃபுல் ரூமையும் அப்படியே வந்து தலைகீழாக கவுத்து போட்டு வச்சுருக்கா. நான் எல்லாத்தையும் வந்து அடுத்து நான் எடுத்து வச்சுட்டு அப்புறம் இன்றைக்கி மண்டேங்கிறனால வெளியில் கொண்டு போய் குப்பையும் வைக்கணும். வேக்யூம் போடுறக்குள்ளே பாதியிலே வந்துட்டா, வந்துட்டு ஜங்கு புங்குன்னு குதிக்க ஆரம்பிச்சிட்டா, எதுக்கு எடுத்து வச்சா அதை எடுத்து வச்சேன்னு சொல்லிட்டு. ஸோ வேக்யூம் போடுற பாதியில் அவள் வந்துட்டா, கையா முயான்னு கத்திட்டு தான் இருந்தாள். பட் இருந்தாலும் நான் வேக்யூம் போட்டு முடிச்சிட்டேன். ஸோ அவள் ரூமையும் பார்த்திங்கன்னா நான் எடுத்து வச்சுட்டேன். இப்படியே வச்சுருக்கணும் ரூமை நீட்டாக, ஒன் டாய் அட் அ டைம். ஓகே, ஒரு டாய் எடுத்து விளையாண்டுட்டு அதை எடுத்து வச்சுட்டு அப்புறம்தான் இன்னொரு டாய் எடுக்கணும். ஓகே, நீ ரெஸ்ட் எடுக்க தானே இன்னைக்கு லீவ் போட்ட, ரெஸ்ட் எடு, தூங்கு. சரி, பூவை சாப்பிடலாமா? அதுவும் முடியாது, தூங்கவும் மாட்டேன். போட்டு பாடா படுத்துறது எல்லாத்தையும். இப்போதான் வந்து எல்லாத்தையும் ஃபோல்ட் பண்ணி வச்ச மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே அடுத்த லோடு வந்து ரெடி ஆகிடுச்சிங்க மடிக்கிறதுக்கு. நமக்கு வந்து வேலைக்கு எப்போவுமே நமக்கு பஞ்சமே இருக்காது, தொடர்ந்து வந்துட்டே தான் இருக்கும். ஸோ அவள் பார்த்திங்கன்னா இந்த பாப்பி ட்ரோல்ஸ் தான் பார்த்துட்ருக்கா. ஸோ அவள் டிவி பார்த்துட்ருக்க கேப்பில் வந்து நான் இந்த
ட்ராஷெல்லாம் கொண்டு போய் முன்னால் வச்சுட்டு வந்துட்டு போகிறேன். அவள் அது வரைக்கும் சமத்தாக தான் இருப்பாள், ஒன்றும் பண்ண மாட்டாள். ரீசைக்கிள் ஒன்று, அப்புறம் வந்து ரெகுலர் நார்மல் ட்ராஷ் ஒன்று, ரெண்டுமே எடுத்து வைக்கணும். அண்ட் நான் ஏன் வந்து லூஸ் மாதிரி கையில் வந்து பேக் மாட்டிகிட்ருக்கேன்னா எப்படின்னு தெரியல, நேற்று காரை விட்டு இறங்கல வாசலில் விழுந்து கிடந்தது பேக். நல்ல வேலை காலையில் பார்த்தேன். ஸோ அதையும் கையோடு உள்ளே கொண்டு போய் வைக்கணும். ஸோ ரெண்டையும் எடுத்து வச்சாச்சு பாருங்கள். எல்லாரும் வந்து அவங்களோட ட்ராஷ் கேன் வெளியில் வச்சுருக்காங்க. ஸோ எல்லா வேலைகளையும் நான் முடிச்சிட்டேன். இன்னைக்கு சட்னியும் ரெடி, தக்காளி குழம்பும் ரெடி. ஸோ அவள் ஸ்கூலுக்கு போகலைனாலும் அவள் ஸ்கூலுக்கு போனால் என்ன ரொட்டீன் நடக்குமோ அதவே இன்றைக்கி நான் கண்டினியூ பண்ணிவிட்டேன். அவளுக்கு நான் கஷாயமும் ரெடி பண்ணி வச்சுட்டேன், மத்தியானம் தக்காளி ரசம். ஸோ அதுக்கும் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். அண்ட் என்னோடய சிங்க்கையும் வந்து க்ளீன் பண்ணிட்டேன். பாட்டில்ஸ் மட்டும்தான் இருக்குது, அதை வந்து அப்புறம் கழுவுவேன். வேக்யூம் வந்து அதை ஆஃப்டர்நூன் இல்லை நாளைக்கு தான் போடுவேன். இதெல்லாம் ரிட்டர்ன் பண்ண வேண்டிய ஐட்டம்ஸ். இந்த ஐக்கிய பார்த்தீங்கன்னா இந்த பட்டர்ஃப்ளை லைட்டு வாங்கிட்டு வந்தேன், பட் இதனோட கனெக்டிங் பார்ட்டு அந்த பிளக் பண்ணுற பார்ட்டை வந்து எடுக்காமல் வந்துட்டேன். இது தனி பேக்காக இருந்தது, அது தனியாக எடுத்துருக்கணும் போல், பட் செட்டாக நான் எடுக்கலன்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து இது வாங்கணும்னு வச்சுருக்கேன். அப்புறம் இந்த பிளேட்ஸு பவுலு இது நான் ராஸில் வாங்கிட்டு வந்தது ரிட்டர்ன் பண்ணணும்னு வச்சுருக்கேன். இதெல்லாம் ஏன் இங்கேயே வச்சுருக்கேன்னா இந்த அப்போ தான் ஞாபகம் வரும், முன்னாடியே இருந்தால் ரிட்டர்ன் பண்ணணும் ரிட்டர்ன் பண்ணணும்னு. உள்ளே வச்சுட்டேன் மறந்துடுவேன், அப்புறம் அப்படியே டேட்டும் முடிஞ்சுடும், டைமும் போயிடும். இது பாருங்கள், ஒரு மாதத்துக்கு மேலே ஆகுது. இங்கே ஒரு லைட்டாக ஒரு ஸ்க்ராட்ச் இருந்தது, அது வீடியோவில் தெரியுதான்னு எனக்கு தெரியல. அதனால் சரி ரிட்டர்ன் பண்ணிடலான்னு, பட் கடைக்காரங்கிட்ட எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வந்துட்டு போகிறோம். இன்றைக்கி எனக்கு டபுள் வேலை கண்டிப்பாக இருக்குது, எனக்கு இருக்குது, இன்றைக்கி எனக்கு இருக்குது. ஏன்னா இவள் வீட்டில் இருக்கிறனால கண்டிப்பாக அகெயின் பாருங்கள், கொஞ்சம் நேரம் டிவி பார்ப்பா, அப்புறம் அகெயின் வந்து போயிட்டு திருப்பியும் ரூமில் டாய்ஸ்லாம் எடுத்து குப்பை போட போகிறேன். நான் எடுத்துடிச்சுட்டே இருக்க போகிறேன். ஸோ இன்றைக்கி எனக்கு பிஸியாக தான் போகும்னு நினைக்கிறேன். ஸோ இதோடு இந்த வீடியோ முடியுது. ஸோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, டேக் கேர்.